மாணவ மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு 3.23 குறைவடைய தான் பார்க்க போறோம். காரணிப்படுத்துக. 49x² மைனஸ் 64y². நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. காரணிப்படுத்துகளை ஃபர்ஸ்ட் பொது உறுப்பு இருக்கான்னு பார்க்க போறோம். பொது உறுப்பு இல்லை. பொது உறுப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம முற்றொருமைகளை பயன்படுத்த முடியுமான்னு பார்க்க போறோம். இதுல மொத்தமே 2 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பக்கத்தில் ஸ்கொயர் இருக்கு, இந்த நம்பர் கிட்ட ஸ்கொயர் இல்லை. இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஒய் ஸ்கொயர் பக்கத்தில் கூடிய நம்பர்ல ஸ்கொயர் இல்லை. அப்போ பக்கத்தில் கூடிய இந்த நம்பரை நம்மளால ஸ்கொயர்டா மாற்ற முடியுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ இந்த 49 நம்ம எப்படி ஸ்கொயர் வச்சு எழுதலாம் அப்படின்னா, 7 எவ்வளவு அப்படின்னா 49. அப்போ என்ன ஸ்கொயர்னு எழுதலாம், 2 7 இருக்கா, அப்போ 7² அப்படின்னு எழுதலாம். இங்க 64 நம்மளால ஸ்கொயர் வச்சு எழுத முடியுமான்னு பார்க்கணும். எழுதலாம், 8 8 எவ்வளவு அப்படின்னா 64, அப்புறம் என்ன ஸ்கொயர் அப்படின்னா 8² அப்ப இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த 49 பதிலாக 7² போட போறோம், இந்த 64 பதிலாக நம்ம 8² போட போறோம். போடலாமாப்பா. இப்ப பாருங்க, இந்த 49 பதிலாக என்ன ஸ்கொயர், 7² இங்க இருக்கக்கூடிய x² அப்படியே போட்டுக்கோங்க, மைனஸ் இந்த 64 பதிலாக 8² இங்க இருக்கிற y² அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப தனித்தனியா ஸ்கொயர் இருக்கா, இந்த ஸ்கொயரை என்ன ஸ்கொயருக்கு மாற்ற போறோம் அப்படின்னா ஹோல் ஸ்கொயருக்கு மாற்ற போறோம். 7x² மைனஸ் 8y² அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு, 2 டேர்ம்லயும் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்படி இப்படி வந்துச்சுன்னா நம்ம எந்த முற்றொருமைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். எந்த முற்றொருமைகளை பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இப்படி 2 டேர்ம் வந்து 2 டேர்ம்லேயும் ஸ்கொயர்டு வந்துச்சுன்னா, a² மைனஸ் b² வந்துச்சுன்னா எப்படி எழுதணும், a + b a - b எழுதுவோமா. இந்த மெத்தடை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த சம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற முற்றொருமையை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. a² - b² தான் எப்படி எழுதலாம், a + b a - b எழுதலாம். அப்போ நமக்கு சம்மில் இந்த பக்கம் உள்ளது கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஆன்சராக நம்ம இந்த பக்கம் உள்ளதை எழுத போகிறோம். அப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல இங்கே நமக்கு என்ன இருக்குது, 7x இருக்குது. அப்போ இங்கே எடுத்து எழுதிக்கோங்க, a = 7x. பி இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, b = 8y அப்படின் இருக்கு. இந்த ஆன்சரை நம்ம ஜஸ்ட்டு எடுத்து மட்டும் எழுத போகிறோம். இப்போ என்ன வரும் பாருங்க, 7x² மைனஸ் பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 8y² a + b. ஏக்கு பதிலாக என்ன போகிறோம், 7x + bக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 8y. இங்கே ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 7x. பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 8y. எழுதியாச்சாப்பா, இதை நம்ம எடுத்து எழுதியாச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சது. 7x + 8y, 7x - 8y ஆகியவை இரு காரணிகள் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கணக்கு. Thank you for watching, students.